ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்தூஸ் டேபிள் ட்ரீட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்லேயே எப்படி பட்டர், அந்த பட்டரில் வச்சு எப்படி நெய் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியான திக்கான பால் ஆடை கிடைக்கும். இதன் வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ பால் ஆடைய ஒரு கிண்ணத்தில் வச்சு அதே இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற ஆடை எல்லாமே டெய்லி நான் வந்து ஒரு 7 நாளைக்கே சேர்த்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி பாலாடைய வந்து தயிர் நான் ஃபஸ்ட் நாள் சேர்த்து வச்சோம்ல, அதே தயிரில் வந்து கலந்து கலந்து வச்சு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 7 நாளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எலக்ட்ரிக் பீட்டில் தான் இதை ரெடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட பண்ணிக்கலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் விட்டு அதில் வந்து இந்த ஆடையை வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியான வெண்ணெய் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம இப்போ சேர்த்து வச்சுருந்த பால் ஆடையை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதை வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நார்மல் ஸ்பீடில் வந்து நான் அதை வந்து பீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்களும் மிக்ஸி ஜாரில் வந்து நல்ல பல்ஸ் கொடுத்தே எடுக்கணும். பல்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வெண்ணெய் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்குது. இன்னும் நம்ம நல்லா பீட் பண்ண நல்லா திரண்டு வரும் வெண்ணெய். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு பாலில் வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி உள்ள பாலை தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் இந்த ஆடையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீடில் தான் வச்சு இதை பண்ணணும். அப்புறமா தான் கொஞ்சம் கெட்டியாக நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரிலாம் மிக்ஸியில் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் நம்ம பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக திரண்டு வரும். இப்போ பாருங்கள் எவ்வளவு பட்டர் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து கடாயில் வச்சு இதை நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க, இது தேவையில்லை. இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தா பட்டரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டரா யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நல்லா ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் பட்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இதில் மேலே இருக்கக்கூடிய பபுள்ஸ் எல்லாமே அடங்கி இதில் வந்து பபுள்ஸே இல்லாத அளவுக்கு நம்ம இப்போ இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரையோட சத்து இதில் இறங்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நெய்யோட வாசமே தனியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட நெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.